தரமாக நடித்து தந்தையிடமிருந்து தானமாக பெற்ற சொத்தை தானாக திருப்பிக் கொடுக்க தயங்காமல் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் தகவல் தொழில்நுட்பத்தால் உலகம் சுருங்கிவிட்டதை போன்று மனிதனின் மனமும் சுருங்கிவிட்டது. ஆம், அனைவருக்கும் வேண்டும் என்ற பொதுநலம் மறைந்து தமக்கே, தமக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்ற சுயநலம் பெரிதும் வளர்ந்து விட்டது. இறுதியில் கல்லறை செல்லும் போது காணி நிலம் கூட வராது என்பதை மறந்த மனிதன் உயிருள்ள காலத்தில் கண்ணில் படும் அனைத்தும் தனக்கே என்ற பேராசையில் வளைத்து போட்டு அநேக நபரின் பாவத்தை சம்பாதிக்க ஆசைப்படுகிறான். சமுதாயத்தில் பொதுவாக நிகழும் இத்தகைய நிலை ஒவ்வொரு குடும்பத்திலும் விஸ்வரூபம் எடுத்து விண்ணை முட்டும் அளவிற்கு வளர்ந்து நிற்கிறது. ஆம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அப்பா மகன் என இரத்த உறவுகளுக்கிடையே கூட இத்தகைய சுயநல பிரச்சனைகள் உருவாகி பெரும் துரோகத்தை அவர்கள் மனதிடையே விதைத்து விடுகிறது. இவ்வாறு இன்று உலகில் பல நபர்கள் உறவுகளால் கூட ஏமாற்றப்பட்டு பெரும் மனச்சுமையுடன் வாழ்ந்து பெருமூச்சு விட்டு வாழும் நிலையே நீடித்து வருகிறது. இன்றைய நாளில் நம்பிக்கை என்ற வார்த்தை மெல்ல மெல்ல மறைந்து துரோகம் தலைதூக்கி பல நம்பிக்கை துரோகிகள் நிறைந்த உலகமாக மாறி வருகிறது. ஆம், பிறந்த நாள் முதலே பலவாறு பாதுகாத்து பேணி வளர்த்து படிக்க வைத்து பலவாறு முயன்று பெண் பார்த்து மனம் முடித்து பேறுகாலம் பார்த்து பேரப்பிள்ளைகளை வளர்த்த பெற்றோர்களுக்கு கூட துரோகம் செய்ய இன்றைய மகன்கள் மனைவி வழி சேர்ந்து புனிந்து விடுகின்றனர். பெற்றோர் வழி கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் மற்றும் சொந்தங்களை தன் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு தேவை முடிந்ததும் அச்சொந்தங்களை கீழே தள்ளி அவர்கள் மீது ஏறி இறுதியில் ஆசை வார்த்தை கூறி அபட்டமாக பெற்றோர்களையும் ஏமாற்றி அவர்கள் பெயரில் உள்ள சொத்துக்களை தான செட்டில்மெண்ட் என்ற பெயரில் மிகவும் சாமர்த்தியமாக பிடுங்கிக் கொண்டு காரியம் முடிந்த சில ஆண்டுகளில் அவர்களையும் கெட்டிக்காரத்தனமாக கலட்டி தெருவில் விட்டுவிட்டு சந்தோஷமாக வாழ வழிதேடும் மகன்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இத்தகைய வகையில் ஆங்காங்கே பல சம்பவங்கள் நடந்தாலும் அதுபோல நடந்த ஒரு சம்பவம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் அரங்கேறி அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வழங்கிய மகத்தான உத்தரவு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சாலி ஓரானர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் மதுரை திருமங்கலம் டவுன் பகுதியைச் சேர்ந்த ரவணப்பச்சாமி என்பவர். வழக்கின் சாரம்: மேற்படி நபர் தனது சொத்துக்களை தனது மகன் தனது முதுமையில் தன்னை நிறைவாக பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையில்தான் தான செட்டில்மெண்ட் மூலம் அவருக்கு எழுதி கொடுத்து விட்டதாகவும், ஆனால் அச்சொத்துக்களை பெற்றுக்கொண்ட சிறிது காலத்தில் அவரது மகன் அவரை சற்றும் கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தி அவதிக்கு உட்படுத்தி விட்டதாகவும், பெற்ற தாயின் இறுதிச் சடங்கில் கூட அந்த மகன் கலந்து கொள்ளவில்லை என்றும், எனவே தான் தனது மகனுக்கு தவறுதலாக தான செட்டில்மெண்ட் மூலம் கொடுத்த சொத்துக்களை மீட்டு தனக்கு மீண்டும் கொடுத்துவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட வேண்டும் என மனு செய்திருந்தார். வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன் மகன் தன்னை இறுதி காலத்தில் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் தனது சொத்துக்களை ஏமாந்தத்தனமாக தன் மகனிடம் கொடுத்துவிட்டு இன்று வழியேதும் இன்றி வாழும் தந்தையின் துயரை போக்க முதியோர் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் தந்தை அவரது மகனுக்கு தானமாக எழுதி கொடுத்த தான செட்டில்மெண்டை 8 வார காலத்திற்குள் ரத்து செய்து
அச்சொத்துக்கள் அவருக்கு மீண்டும் கிடைத்திட வழி செய்திட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். பாசம் காத்து பரவசம் அடைவோம், மோசம் செய்த துரோகிகள் மறவோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.